அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வகுமார் இன்றைக்கி தான் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் வந்து சேர்ந்தேன் நல்ல தலைப்பு என்னுடைய சொந்த அனுபவங்களை மட்டும் எனக்கு தெரிஞ்சவங்களை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இயற்கை விவசாயத்தினுடைய அடிப்படையே நம்ம நிலத்தை வந்து மேம்படுத்துகிறதும் அதன் மூலியமாக சத்துக்களை நிலைநிறுத்துறதும் தான் அதனுடைய படியாக நாங்கள் நாட்டு மாடுகள் வச்சுருக்கோம் அந்த நாட்டு மாடுகளுடைய கோமியம் நேரடியாக போய் ஒரு டேங்கில் ஸ்டோர் ஆகிற மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சு வச்சுருக்கோம் எப்பவுமே வந்து எங்கள்கிட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் குறையாமல் கோவியம் வச்சுருப்போம் அந்த டேங்கில் அந்த சேகரி சேகரிக்கும் அந்த டேங்கில் இருந்து நாங்கள் ஒரு ஹாஃப் ஹெச்பி மோட்டாரை பயன்படுத்தி பேரலில் நாங்கள் நிரப்பி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அதிகப்படியாக நமக்கு இருக்கும்போது நாங்கள் நேரடியாக இந்த ஹெச்பி மோட்டாரை பயன்படுத்தி பைப்பில் மெயின் பைப்பில் இன்ஜெக்ட் பண்ணிடுவோம் இந்த கோமியத்தை ஸோ கோமியம் வந்து அந்த தண்ணியோடு கலந்து உங்களுக்கு ட்ரிப் மூலிமா நெல்லிக்காய் மரங்களுக்கு போய்டும் இதை நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அதோட ஜீவாமிரதம் வந்து நாங்கள் ஒரு கடந்த ஆறு மாதமாக தயாரித்து பயன்படுத்திட்டு வரோம் த ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் பண்ண அந்த ஜீவாமிரத்தை பேரல் வச்சு வெஞ்சுரி மழையுமாகவும் சம்டைம்ஸ் இதே மோட்டரை பயன்படுத்தி நாங்கள் டைரெக்டாகவும் மெயின் மெயின் பைப்பில் இன்ஜெக்ட் பண்ணிடுவோம் ஜீவாமிரத்தை ஸோ இது நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குதுங்கிறத வந்து கண் கூட பார்க்க முடியுது ஜீவாமிரதமே வந்து நம்ம பூமியை மேம்படுத்துறதுக்கான அடிப்படை அது செஞ்ச ரெகுலராக நம்ம செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாவே தெரியும் உங்களுக்கே அந்த பூமியை நீங்கள் வந்து அந்த எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஜீவாமிரதம் விடுறீங்களோ அந்த பூமியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த பூமியினுடைய வளம் வந்து மேம்பட்டுருக்கிறது உங்களுக்கு கண்கூடாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதே வந்து உங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கும் அடுத்தடுத்து நீங்கள் ஜீவாமிரதம் பயன்படுத்துறக்கு அது போக எங்கள் கிட்டே எப்பவுமே ஒரு நூறு செம்மறி ஆடுகளுக்கு மேலே இருக்கும் அது போக ஒரு பதினைஞ்சி மாடுகளும் இருக்குது ஸோ இதனுடைய சாணம் ஆட்டுப்புழக்கை இது எல்லாத்தையுமே நாங்கள் அடுத்த வேல்யூ ஆட் பண்ணுறக்காக மதிப்பு கூட்டுதலாக மண்புழு உரம் தயாரிக்கிறோம் அதையும் நாங்கள் வந்து இப்போ ரெகுலராக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இப்போ இந்த நெல்லிக்காய் மரங்கள் தவிர இப்போ நாங்கள் வந்து ஒரு நாலு ஏக்கருக்கு நிலக்கடலைக்கு போடுறதுக்காக ஏற்பாடு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நான் நல்ல கம்போஸ்ட்டு ரெடி பண்ணி அதை வந்து நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அந்த கம்போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழு உரங்கள் மாட்டு மாட்டு எரு ஆட்டுப்புழுக்கை மண்புழு உரம் அப்புறம் இஎம் கரைசல் பல வகையான புண்ணாக்குகள் உயிர் உரங்கள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து கொஞ்ச நாள் வச்சுருந்து கம்போஸ்ட் பண்ணி அதை நாங்கள் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ நாலு ஏக்கருக்கும் போட்டிருக்கோம் அது போக இப்போ இப்போ சமீபத்தில் நாங்கள் வந்து தீவனம் ஒரு ஏக்கரை எக்ஸ்டன்ட் பண்ணோம் தீவன கரணைகள் புல் கரணைகள் அதுக்கும் நாங்கள் இதை போட்டிருக்கோம் அது போக ஆடி மாதத்தில் வந்து பந்தல் காய்கறிகள் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ப்ளான் பண்ணி அதுக்கு நிலத்தை பயன்படுத்தியிருக்கோம் அதில் வந்து இந்த உரங்களை அப்ளை பண்ணியிருக்கோம் கூடவே இப்போது இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த பந்தல் காய்கறிகள் ஆடி மாதம் போடுற இருக்கு போட இருக்கிற அந்த பூமியில் சனப்பையும் தக்க பூண்டும் நாங்கள் விதைச்சி அதை மடக்கி உ உழலாம் அப்படின்னு சொல்லி சனப்பை தக்க பூண்டு விதைகள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி வகையில் தான் நம்ம வந்து பூமியை மேம்படுத்துகிறோம் இப்படி மேம்படுத்தும் போது சத்துக்கள் நிச்சயமாக இயற்கையாகவே நிலைநிறுத்தப்படும் இதுக்கு மேலே பெருசாக நம்ம வந்து எதுவும் செய்ய வேண்டியது இருக்காது ஏன்னா இப்போ ரொம்ப நம்ம கெமிக்கல் உரங்களெல்லாம் வந்து போகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து இதை செய்கிறோம் ஸோ இதனுடைய ரிசல்ட் நல்லா வருங்கிற போது நம்மளுக்கு இதுவே ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம பல பேர் சொல்லி நீங்கள் நான் முன்னோடி விவசாயிகள்லாம் செஞ்சு அதை பார்த்துருக்கீங்க ஏற்கனவே என்னதான் இருந்தாலும் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணி அதை வந்து அதனுடைய பலனை நாங்கள் நேரடியாக பார்க்கும்போது எங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு அதனுடைய ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படும் ஸோ அதுக்காக இப்போ இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இந்த இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நண்பர்கள் முன்னோடி நண்பர்கள் விவசாயிகள் இந்த இப்போ பல பலதானியம் விதைக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்து பதிவுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் இனிமேல் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஆமாம் நான் கூட வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தது ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு என்ன என்னால் எனக்கு என்னுடைய அனுபவத்தை நான் வந்து உங்களுக்கு பகிர்ந்துட்டேன் நீங்களும் அதே மாதிரி பகிர்ந்துக்குவீங்கன்னு சின்ன சின்ன அனுபவங்களாக இருந்தாலும் சரி பரவாயில்ல நீங்கள் ச சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் நிச்சயமாக அது உதவியாக இருக்கும் நல்ல விஷயங்கள் வந்து என்றைக்கு இருந்தாலும் சின்னதாக பெருசாங்கிறது முக்கியம் இல்லை அதை நம்ம வந்து எடுத்து சொல்கிறதுல தான் இருக்குது uh, வெளியில் வாங்க வந்து சொல்லுங்கள் ரொம்ப uh, நன்றி வணக்கம்